மூர்த்தி செம்ம கடுப்புல இருக்காரு. எல்லாரும் சொல்ற மாதிரி தானே இந்த கதிரி மாறிட்டான். இவ்வளவு சொல்லியே இவன் வந்து டாக்குமெண்ட் பதிய வரல. நம்ம இந்த அந்தானு இழுத்தடிச்சோம். இப்ப எல்லாம் ஒத்து வர நேரத்துல இவன் இப்படி கால வரைட்டான் அப்படின்னு ரொம்ப புலம்புறாரு. அதோட எல்லாம் கோவத்தோடையும் இருக்காரு. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஜீவா வந்து நம்ம கதிரி வீட்டுக்கு வராங்க. வீடு பூட்டியிருக்கு. அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க ஏதோ காம்படிஷனுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் முள்ளையோட அப்பா கிட்ட கேட்கிறாரு நம்ம ஜீவா வந்து அவங்க யாரோ ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போகலன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னு நம்ம ஜீவாவும் மூர்த்தி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மூர்த்திக்கு அடுத்தடுத்து ஃபோன் கால் வருது. நம்பரில் இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறாங்கன்னு மூர்த்தியும் அட்டன் பண்ணுறாரு. அதில் வந்து கதிர் பேசுகிறாரு நான் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் வரப்பாருன்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த அடியாளுக்கு வந்து நம்ம கதிரை வந்து அடிச்சிடறாங்க. கதிரும் மயக்கமாக